அது காலையில அந்த ஒரு வார்த்தை அந்த மாதிரி வந்து அதுக்குள்ள தலைப்பு முடிஞ்சு போயிச்சு அது இப்ப எப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு ஒன்னு புரியல சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து இதோட ஏற்கனவே ஒரு 3 ஆண்டுல இருந்து நான் 5 வருஷமா எலெக்ஷன்ல வந்து 15 வருஷமா ஓட்டு போட்டு வரோம் இது சொல்றத தான் சொல்றாங்க தவிர ஆனா வீட்ல இப்ப மரண அடைறவங்களுக்கு யார் கொடுத்துனுகறாங்க சொல்லுங்க ஆட்டோ டிரைவர் சத்தா 1 லட்சம் தலைமைன்றாங்க இது வெளிய எத்தனை ஆட்டோ டிரைவர் சத்துங்க இது வெளிய யாருக்கு கொடுத்ததே கிடையாது அது கண் துடைப்பே தான் சார் அது என் பேர் வந்து உசேன் சேட் வியாபாரி சங்கத்துடைய தலைவர் இந்த ஏரியாவுடைய இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் வந்து எலெக்ஷன் காண்டி ஒரே ஒரு இது வந்து தேர்தல் காண்டி தான் இந்த பட்ஜெட் எது காரணன்னா இந்த 4 வருஷம் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாரு இது மாதிரி எந்த பட்ஜெட்டுமே கிடையாது இப்போ திடீர்னா இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சாகணும் அப்படின்றாரு அது மக்களுடைய மத்தியில என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கு அதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பட்ஜெட் இதில் அள்ளி வீசலாம் இப்போ வந்து மோடி கூட அள்ளி வீசியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வருதுன்றாரு இது வரைக்கும் ஒரு செங்கலோடு எடுத்து வைக்கல அது மாதிரி இவரும் சொல்கிறாரு இது நடைமுறைக்கு வருமா வராதாண்டு அடுத்த எலெக்ஷனுக்கு அப்படி தான் தெரியும் ஏன்னா எலெக்ஷனில் அவங்க வெற்றி பெறுறாங்களா வெற்றி பெறாதான் தெரியாது இப்போ அறிக்கை கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா இது எண்டாப்டம் லாஸ்ட்டு முடிகிற கட்டம் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்னு தெரியும் மக்களை கவரக்கூடிய எல்லா இதையும் உக்தியும் வேலை செய்கிறாங்க அதுதான் ஏன்னா கொரோனா காலத்தில் யாரு கையிலுமே காசு கிடையாது ஏன்னா இப்போ 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட இப்போ 500 ரூபா சம்பாதிக்கிற நிலமையில இருந்துகிட்டு இருக்கு அதனால் அது நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது சார் இது எலெக்ஷனுக்காக உள்ள விஷயம் தான் இது 800 ரூபா 830 ரூபா கிராமங்களில் கேஸ் வாங்கி விறகு உச்சரிச்சவங்க இப்போ கிராமங்களில் எல்லாம் வந்து கேஸ் உச்சரிச்சவங்களாம் எப்படி சார் முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் சம்பளமே இப்போ இப்போ 5000 ரூபா வாங்குற இடத்துல 3000 ரூபா சம்பளமாக இருக்குது அதை வச்சு நல்லா கிட்ட பண்ணுறாங்க இது நல்ல விஷயமே கிடையாது ஏற்கனவே இவங்களுடைய கடன் பட்ஜெட் வந்துட்டு அதிகமான ஓடி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசுடைய கடன் வந்துக்கிட்டு அதிகமாக இருக்குது இந்த பட்ஜெட்டில் 3 மாதத்தில் இவங்க எதை நிறைவேற்ற முடியும் வாக்குறுதிகளாக வெற்று வாக்குறுதியாக தான் இருக்கும் மக்கள் ஏமாளி கிடையாது அரசு அறிவிக்கிற திட்டம் ஒவ்வொரு திட்டமும் நல்ல திட்டம் தான் அதை செயல்படுத்தினா சந்தோஷம் புதிய திட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து புதுமையான சலுகைகள் அறிவிக்கப்படலாம் ஆனால் அறிவிக்கப்பட்டாலும் இவங்க வந்து ஆட்சியில் வந்து நீடிப்பாங்களா ஏன்னா புறக்கணிக்கப்பட்ட ஆட்சி இது இது மக்களால் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஆட்சி இது வரப்போகிற ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற காலத்து ஆட்சி சிறப்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் அதுதான் நம்பிக்கை மக்களுடைய நம்பிக்கை எல்லாம் தெரிஞ்சது தானே எலெக்ஷன் டைம் எப்படி இருக்கும் ஆஸ் யூஷுவல் தான் அது வந்து சொல்கிற மாதிரி இல்லை கோடி கோடியாக ஒதுக்கியிருக்காங்களா சார் நல்ல விஷயம் தான் இந்த கொரோனா வந்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க கொடுத்தா ரொம்ப நல்லது அதை பற்றி தெரியாதுங்க தெரியாதுங்க இல்லை நான் அப்படி இல்லை பட்ஜெட் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணோம் சரிங்களா அவங்க சாப்பிட்டே இருந்தா அவங்க கொள்ளச்சி அவங்க தானே போகிறாங்க சொல்லுங்கள் எப்போவுமே காலகாலமாக வர்றது தானே புதுசு இல்லையா இது நம்ம அப்படியே எல்லாத்துக்கும் சகிச்சுட்டு போக வேண்டியது தான் என்ன ஒன்றே கேள்வி கேட்க முடியாது சரி பட்ஜெட் பண்ணுறதெல்லாம் எல்லாம் நடக்குதுங்களா நடக்காதா நடக்குது இல்லையா அந்த நேரத்துக்கு தான் நடக்குது மக்கள் ஏதாவது நினைப்பாங்க அவங்க சிந்து போவாங்க நம்ம வியாபாரி எதையும் சொல்ல முடியாது எதிர நடந்தாலும் ஏற்றுக்கு தான் போகணும் என்ன பண்ணுறது அதான் வழி எலெக்ஷன் வருது இல்லை அதான் நினைக்கிறேன் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ண போகிறாங்க அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இப்போ அடுத்த வருஷத்துக்கு நடக்க போகிறதுக்கு சில வருஷங்கள்ன்றதுக்கு தேவையில்லாத ஒன்று தானே சில வருஷத்தில் பேருந்து வாங்குவோன்னாங்கன்னா இந்த வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றது தான் மெயினை தேவையை தெரிந்து இன்னும் 15 நாள் ஆட்சி முடியும் போது எலெக்ஷனுக்காக தான் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் பெரிய விஷயமா ஒன்றும் இல்லை அதான் ஏமாற்று வேலை எலெக்ஷனுக்காண்டி ஏமாற்று வேலை அவ்வளோதான் இது தாக்கல் பண்ணி யாரும் செய்யப்படுறது கிடையாது ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா உடனே பட்ஜெட் தகவல் எல்லாம் கேன்சல் ஆயிரும் சொன்னது எல்லாமே கேன்சல் ஆயிரும் எலெக்ஷன் டைமில் சொல்லியிருக்க செய்யவே கூடாது இல்லை இதெல்லாம் முன்னாடியே செய்யணும் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு செஞ்சால் கூட பரவாயில்ல தப்பு கிடையாது இப்போ சொல்லி 10 பைசா பிரயோஜனம் கிடையாது